அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு செம்பருத்தி. எழுதியவர் தமிழ் மதுரா. வாசிப்பவர் ஹஷஸ்ரீ. அத்தியாயம் ஒன்று. முருகாசரணம், கந்தாசரணம், கடம்பவன வாசாசரணம். மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரங்களில், குறிப்பாக இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் சீக்கிரமே தீர்வு கிடைக்க முருகப்பெருமானை அன்று வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வரன் அமைய வேண்டுமென்றும், குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றும், புதியதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டுமென்றும், வேலையில் இருப்பவர்கள் இப்போது இருக்கின்ற வேலையை விட இன்னும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்க வேண்டும் என்றும் நினைப்பவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவோம். காலையில் பக்கத்து வீட்டு தொலைக்காட்சியின் வழியே விழுந்த கிருத்திகை செய்திகளை கேட்ட வண்ணம் எழுந்தாள் செம்பருத்தி. அவளையும் அறியாமல் வானமுருகனின் கொவ்வை செவ்வாய் குமிழ் செழிப்பு மனதில் நினைவிற்கு வந்தது. முருகா, அப்பாவும் நானும் நல்லா இருக்கணும். எனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சு அப்பாவின் கவலையை தீர்த்துவை அத்தான் என்று அந்த கடைசி வார்த்தையில் திடுக்கிட்டு திகைத்து விழித்தாள். முருகா, உன்னையே நம்பியிருந்த என்னை இப்படி ஏமாத்திட்டியே. நீ இருக்கியா இல்லையா? இதுவரை உன்னை வணங்கினது, உன்னையே நம்பினது எல்லாமே வீணா? கண்கள் கலங்க காலியாயிருந்த தந்தையின் படுக்கையையும் மூடி கிடந்த அவளது அத்தான் ரமேஷின் படுக்கை அறையையும் வெறித்து பார்த்தாள். எத்தனை கோவில், எத்தனை பிரார்த்தனைகள், எத்தனை வழிபாடுகள் அவளும் அவளது தந்தையும் சேர்ந்து செய்தது. அவை அனைத்துக்கும் ஏதாவது பலன் இருந்ததா? அவள் அளவில் இல்லை என்று அடித்து சொல்வாள். ஆனால் எந்த முயற்சியும் செய்யாது, மரம் வைக்காமல், தண்ணீர் ஊற்றாமல், வேண்டும் நேரத்தில் களைகளை பிடுங்கி காப்பாற்றி, உரம் இடாமல், காய்க்கத் தொடங்கும் நேரத்தில் வந்து நம்மை தள்ளிவிட்டு நம்மேல் ஏறி நின்று கனிகளை பறித்து கொண்டு, இனிமேல் இந்த மரம் என்னுடையது என்று கழுத்தை பிடித்து தள்ளும் சுயநலவாதிகளை வேடிக்கை பார்க்கும் தெய்வம் என்னதான் தெய்வமோ? அட, போனது வந்தது நினைத்து கொண்டே பொழுதை வீணடித்து விட்டோமே. இன்று வக்கீல் அவரது வீட்டுக்கு கேஸ் விஷயமாக பேச வேண்டும் என்று வர சொன்னாரே. அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்லி நினைவுபடுத்தும் அப்பாவும் இப்போது இல்லை. அம்மாவோ அவளை விட்டு சென்று சில வருடங்கள் ஆகிவிட்டிருந்தது. அடித்து பிடித்து எழுந்து தண்ணீரை பிடித்து கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். வேக வேகமாய் குளியலை முடித்துவிட்டு கையில் கிடைத்த சுடிதார் ஒன்றினை போட்டுக்கொண்டு பாராஷூட் எண்ணெயை உள்ளங்கையில் ஊற்றி தலையில் அழுத்தி தேய்த்தாள். முடியை வளைத்து சீவிவிட்டு உடைக்கு பொருத்தமான காப்பர் சல்பேட் நிற ரவுண்ட் ஸ்டிக்கர் போட்டினை ஒட்டி கொண்டாள். உடைக்கு மேட்சாக போட்டு வைத்தால் தனது பட்டிக்காட்டுத்தனம் மறைந்துவிடுமோ? பட்டிக்காட்டுத்தனம் மட்டுமா, உருவத்திலேயே எத்தனையோ குறைகள் இருக்கிறதே. இன்னும் கொஞ்சம் நிறம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் ஊரார் மாநிறம் என்று சொல்லியிருப்பார்களோ? வட்டமுகம் சற்று அளவுக்கு மீறியே கண்ணம் கதுப்பெல்லாம் சதை வைத்து தாம்பாள தட்டினை போல பறந்து இருந்தது. சில மாதங்களாக பருக்கள் வேறு அதிகமாக வந்து கன்னங்களில் தடம் பதித்து செல்கிறது. இவற்றையெல்லாம் கவனிக்க அவளுக்கு நேரமில்லை. ஆனாலும் இவையெல்லாம் அணிவகுத்து ஒரே சமயத்தில் வந்ததற்கு மாதவிலக்கு தள்ளி போவதுதான் காரணம் என்கிறார் அவள் ஆலோசனை பெற்று வந்த பெண் மருத்துவர். செம்பருத்தி, வயதுக்கு மீறி வெயிட் போட்டிருக்க, 22 வயசு பொண்ணு மாதிரியா இருக்க, டபுள் சின் எல்லாம் வச்சு உடல்வாகு 30 வயசை காட்டுது. உனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, அதனால தான் பீரியட்ஸ் தாறுமாறா வருது. இது எல்லாத்துக்கும் உன்னோட உடல் எடை தான் முக்கியமான காரணம். உடனடியாக நீ எடையை குறைக்கணும், இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். மருத்துவர் மாரியம்மா அவளது வீட்டின் அருகிலேயே வசிப்பவர். சிறு வயதிலிருந்து அவளுக்கு பழக்கம், அதனால் டாக்டர் என்றெல்லாம் அழைக்க மாட்டாள், அக்காதான். பீரியட்ஸ் வந்து 4 மாசமாச்சுக்கா, எனக்கே பயமாக இருக்கு. முடி வேற பயங்கரமாக கொட்டுது, வீடு முழுசும் என் முடிதான். தலை குளிக்கவே பயமாக இருக்குக்கா, இப்படியே போச்சுன்னா சீக்கிரம் எலிவாலாட்டம் ஆயிரும். இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் தந்து குணப்படுத்துங்களேன். ஹார்மோன் மாத்திரைகள் எல்லாம் பயங்கரமான பக்க விளைவை ஏற்படுத்தும். உன் வயசுக்கு அதெல்லாம் இல்லாமல் முறையான வாழ்க்கையை கடைபிடிச்சாலே எல்லாம் ஓடிடும். முதல்ல அந்த ஸ்வீட் கடையை வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போ, அங்கே சேர்ந்ததுலேருந்து தான் உனக்கு எடை அதிகமாயிடுச்சு. அவர் சொல்வதில் உண்மை இல்லாமல் இல்லை. லாலா ஸ்வீட் கடையில் தான் அவள் வேலை பார்க்கிறார். பள்ளி சென்று வந்த போதெல்லாம் இந்த எடை பிரச்சனை இல்லை.
வயல் வெளியில் தோட்டத்துக்கு மத்தியில் இருந்த ஓட்டு வீட்டில் குடியிருந்தனர் செம்பருத்தியும் அவளது குடும்பத்தினரும். பள்ளி அவளது வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. அரசாங்கத்தின் இலவச சைக்கிளின் உதவியால் தினமும் பள்ளிக்கு சென்று வந்தாள். அப்போதெல்லாம் உடல் சிக்கனை இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் வேலைகள் இருக்கும். அதை தவிர கணக்கு, அறிவியல் என்று வீட்டு பாடங்கள் வேறு அணிவகுத்து நிற்கும். அதனை மறுநாள் செய்து வராவிட்டால் அவ்வளவுதான், டீச்சர் வகுப்புக்கு வெளியே நிற்க வைத்து விடுவார். 6ஆம் 7ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு முன்ன மானக்கேடு, கூடி குறுகி நிற்க வேண்டும். மற்ற சில பிள்ளைகளைப் போல வீட்டு பாடமும் செய்யாமல் வந்துவிட்டு திமிர்பார்வை பார்க்கும் வித்தை என்னவோ அவளுக்கு வரவே இல்லை. விழுந்து விழுந்து வீட்டு பாடம் செய்துவிட்டு பின்னர் அவளும் அவளது அப்பாவும் குளத்து மீனில் குழம்பு வைத்தோ, வீட்டை சுற்றி பாத்தி போட்டு வளர்க்கும் அரைக்கீரையை கடைந்தோ சமைத்து உண்டுவிட்டு படுத்து விடுவார்கள். காலை இருக்கவே இருக்கிறது பழைய சோறும் பச்சை மிளகாயும். அப்பா ஐயம்மா கடையில் இட்லியோ ஆப்பமோ இடியாப்பமோ வாங்கி வருவார். அதனை அப்படியே மதிய உணவுக்கு எடுத்து சென்று விடுவாள். முடியாத போது சத்துணவு. இப்படி சைக்கிளில் பயணம், வீட்டு வேலை என்று ஓரிடத்தில் நிற்காமல் சுற்றி கொண்டிருந்தவரை அவளுக்கு உடலும் நன்றாகவே இருந்தது. அன்னையின் இழப்பை பற்றி சிந்திக்க விடாமல் அவளுக்கும் அவளது தந்தைக்கும் வேலை இருந்தது. டாக்டர் அக்கா சொன்னது போல மங்களால் சேட்டின் மிட்டாய் கடையில் வேலைக்கு சேர்ந்ததுதான் உடல் எடை போட காரணமாக இருக்குமோ? அது காரணமில்லை. அதை சாக்காக வைத்து கொண்டு வழக்கமான உணவை விடுத்து காலை டிஃபன், இனிப்பு பூந்தி, மிச்சர் காபி, மதியம் உணவுடன் தொட்டுக்கொள்ள அப்போதுதான் சூடான எண்ணெயில் பொறித்து எடுத்த முந்திரி பக்கோடா, சாயந்தரம் சாப்பிட சமோசா, சர்க்கரை தூக்கலாக போட்ட டீ, இரவு வீட்டுக்கு கிளம்பும் போது மங்களால் பெரிய மனதுடன் இவர்கள் அனைவருக்கும் தரும் செக்கச்சி வந்த ஜிலேபி கொத்து, மல்லி சட்னி, இதெல்லாம் தான் காரணம். நெல்லையிலிருந்து 1 மணி நேர தொலைவில் இருந்தது ஆரைக்குளம். இதுதான் செம்பருத்தி வசிக்கும் கிராமம். பச்சை பசையில் என்று அழகாக கண்ணை பறிக்கும். எண்ணி 20 தெருக்களும் சொந்துக்களும் இருக்கும் இந்த ஊருக்காய் இப்படி ஒரு ஹோல்சேல் இனிப்பு கடை? ஆரைக்குளம் வாசிகள் அத்தனை இனிப்பு பிரியர்களா? இப்படியெல்லாம் நீங்களும் நானும் தான் யோசிப்போம். வியாபாரத்தையே சுவாசிப்பவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்படி லாபம் பார்க்க வேண்டும் என்று தெரியாமலா இருக்கும்? மங்களால் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகளை தயாரிக்க தெரிந்த நபர்களை தனது நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தி கொண்டு அவர்கள் கைவண்ணத்தில் இனிப்புகளை தயாரித்து நெல்லையில் இருக்கும் முக்கியமான கடைகளுக்கு அனுப்புவார். அத்துடன் வெளிநாட்டுக்கும் அனுப்புகிறார். சூடாக சுகாதாரமாக தயாரித்து பேக் செய்து அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் அனுப்பி பணத்தில் கொழுக்கிறார் என்று சிலர் காதில் புகை வர சொல்வார்கள். இருக்கட்டும், அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கட்டும். 12வது படித்ததும் வேலை போட்டு கொடுத்தது, தபால் மூலம் பட்டப்படிப்பு படிக்கச் சொல்லி ஊக்கம் கொடுத்தது, பரீட்சை சமயங்களில் விடுமுறையும் கொடுத்தவர். இப்போது மாதம் 20,000 சம்பாதிக்கிறார் என்றால் அவரால் தானே? அதனாலேயே செம்பருத்தியை பொறுத்தவரை மற்றொரு தந்தையை போன்றவர் அவர். அட, அவருக்கு கல்லாப்பெட்டியை பார்க்க, ஏமாத்தாம கணக்கு வழக்கு பார்க்க உன்னை விட்டா வேற நம்பிக்கையான ஆள் கிடைக்குமா? சும்மாவா பரீட்சைக்கு லீவு தந்து அனுப்புறாரு? நீயும் லீவ் எடுத்த நாளுக்கு ஈடுகட்ட ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு வந்துடுறியே. வியாபாரிக்கு எல்லாமே வியாபாரம்தான். இப்படி பார்க்குறவங்களை எல்லாம் நம்புறத நிறுத்து. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னையும் உங்கள் அப்பாவையும் இளிச்சவாயாவே படைச்ச அந்த சாஸ்தாவை சொல்லணும் என்பாள் உடன் பணிபுரியும் ஜலப்பிரியா ஆயாசத்துடன். மங்களாளுக்கு 1 மணிக்கு 1 தரம் ஏதாவது குறிக்க வேண்டும். அங்கு வேலை பார்க்கும் இவர்களையும் சாப்பிடச் சொல்லும் பெரிய மனது எத்தனை முதலாளிகளுக்கு வரும் தெரியவில்லை. ஆனால் அவளை விட்டுவிட்டு அவர் சாப்பிட்டதே இல்லை. அதற்கு அவளது அப்பாவும் அவரும் நண்பர்கள் என்பதும் ஒரு காரணமாய் இருக்கலாம். பேட்டி, ஷேதோ மசாலா கடை போட்டிருக்கா போல இருக்கு. சூடு ஆடுறதுக்குள்ள நம்ம 2 பேருக்கும் தட்டில் போட்டு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே கணக்கு பார்க்கலாம். ஜலப்பிரியாவுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுங்கப்பா, நம்ம கடை இனிப்பை சாப்பிட்டாவது அவ வெயிட்டு போடட்டும். என்ன பிரியா, உன் வீட்டுக்காரன் சமைச்சு போட்டா தான் உனக்கு வெயிட்டு போடுமா என்று செம்பருத்தியின் தோழியை வேறு வம்ப கிழப்பார். ஜலப்பிரியாவும் சளைக்காமல், என் கையில் மட்டும் 1-2 லட்சத்தை எண்ணி வச்சிங்கன்னா அடுத்த மாதமே என் வீட்டுக்காரன் கையால் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணிடுறேன் என்று பதில் பேசுவாள். நீ இந்த வாய் அடிக்கிறியே, உன் சாமர்த்தியத்தையெல்லாம் உன் ஃப்ரெண்டு செம்பருத்தியை கற்றுக் கொடுத்தா என்ன? நான் என்னத்தை தான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் வேலை நேரம் முடிஞ்சதும் இவளோட அத்தை வந்து வேப்பில் அடித்து மனசை மாத்திருதே என்று பெருமூச்சு விடுவாள் ஜலப்பிரியா. இதெல்லாம் செம்பருத்தியின் வாழ்வின் ஆறுதலான பக்கங்கள். இன்னொரு பக்கம் இருக்கிறது, அது துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் நிரம்பியது.
நடந்ததை மறந்துடு, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் கூடிரும். நீ ஓவரா சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம் என்று மருத்துவர் மாரியம்மா கூறுவார். மறக்க முடியலக்கா என்று வருத்தப்பட்டவரிடம், தெரியும்டி, ஆனால் மறந்தால் தான் உனக்கு நல்லது. இங்கிருந்தா உன் மனசு நினச்சி நினச்சி ஒரு குழஞ்சோடு போயிடும். பேசாமல் இந்த இடத்த விட்டு நீ நகர்ந்துடு. கண்ணில் காணாதது கருத்திலும் நிலைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் நாவல் எழுத்தாளர், ரமணிச்சந்திரன்னு பேர். ஹேய், எனக்கும் அவங்கள தெரியுமே, கதையில் சொல்லுவாங்களே. படிச்சிருக்கேன். ஆமாம், உங்கள் சேட்டுக்கிட்டேயே கேட்டு திருநெல்வேலியில் வேலை கிடைச்சா கொஞ்ச நாள் போயிட்டு வா. ஆனால் இந்த ஸ்வீட் கடையை விட்டு தள்ளி இருக்கிறது உனக்கு நல்லது. நீ தின்பண்டத்துக்கு அடிக்ட் ஆயிட்ட, அதை கண்ணில் பார்த்தா உன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. எனக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை. நம்ம ஆர்சி மேம் சொன்னதால் ஸ்வீட் கடையை விட்டுட்டு வேறு வேலையை தேடுறேன். ஏன்னா கண்ணில் பார்க்காதது கருத்தில் நிலைக்காது. இருவரும் கலகலவென சிரித்தார்கள். அத்தியாயம் 2. வக்கீல் உறுதியாக சொல்லிவிட்டார், இந்த வழக்கு கோர்ட்லேயே நிற்காதுமா. எப்படி சார், 30 லட்சம் தந்திருக்கோம். பொன் வளையும் நிலம் எல்லாம் விற்று தான் கொடுத்தோம். ஊருக்கே அது தெரியும். வாங்கினவங்க தான் நன்றி மறந்தாங்கன்னா நியாயம் எப்படி சார் தூக்கும்? இந்த உலகத்தில் உண்மைக்கு இடமே இல்லையா? செம்பருத்தி ஆவேசத்துடன் முகம் சிவக்க பேசியதையெல்லாம் பலனளிக்கவில்லை. இது போல எத்தனை பேரை பார்த்திருப்பார்? சபித்தவர்கள், மண்ணை வாரி இறைத்தவர்கள், ஆத்திரம் ஏமாற்றம் தாங்க முடியாது அறிவாளை தூக்கியவர்கள், இல்லை உலகத்தை பார்க்க முடியாமல் தவறான முடிவை எடுத்தவர்கள் என்று அவர் அனுபவத்தில் பார்த்தவர்கள் கொஞ்சமா நெஞ்சமா? இந்த சிறு பெண்ணிதழ் ஒன்றை கூட தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதில் மாத்திரம் அவர் உறுதியாக இருந்தார். ஏதோ உண்மைக்கு அவரால் முடிந்த உபகாரம். நேக்காக ஏமாற்றியிருக்கிறார்கள். பணத்தை மீட்டு தர சுத்தமாக வாய்ப்பே இல்லை. ஆனால் விட்டதை எண்ணி கையில் இருக்கும் வாழ்க்கையை இந்த பெண் இழக்காது இருக்க வேண்டும். ஊரில் இருக்கும் எல்லாருக்கும் நாங்கள் தான் பணம் கொடுத்தோம்னு தெரியும் சார். காலேஜில் படிக்க நிலத்தை 15 லட்சத்துக்கு விற்று மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு, வருஷா வருஷம் காலேஜ் ஃபீஸுன்னு, ஹாஸ்டல் ஃபீஸு, கம்ப்யூட்டர் படிக்கன்னு லட்சக்கணக்காக ஃபீஸ், இதெல்லாம் எங்கள் அப்பா தான் கட்டினதுன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். சொல்லப்போனால் ரமேஷை தான் எங்கள் வீட்டில் தங்கி தான் படித்தார். எல்லாருக்கும் தெரியலாமா? ஆனால் அது அவரோட கூட பிறந்த அக்கா மகனுக்காக செஞ்சது. மகன் இல்லாததால் பிள்ளை மாதிரி பாசம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த காலத்திலையுமே பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கி கடனாக தந்தாதான் அது கோர்ட்டில் செல்லும். உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா செலவு செஞ்சுருக்காரு. சரியாக சொல்லப்போனால் இது கிட்டத்தட்ட வரதட்சணை மாதிரி தான். எல்லாம் நல்லா நடந்திருந்தால் இந்நேரம் ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்கள் அத்தை இப்போ உங்கள் அப்பா போனதும் கொடுத்த வாக்கை காற்றுல பறக்க விட்டுட்டு வேற இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கிறா. அது தப்பில்லையா சார் என்று அப்பாவியாக கேட்ட பெண்ணை பரிதாபமாக பார்த்தார். ஒரு வகையில் தப்புமா, என்னை பொறுத்தவரையில் இன்னொரு வகையில் அது உனக்கு நல்லது தான். எப்படி சார்? இப்பயே இப்படி பேச்சு மாறுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை கேட்டு உன்னை ஏதாவது செஞ்சிட்டா? உன் உயிரும் வாழ்க்கையும் இதை விட முக்கியம் இல்லையா? கவர்மெண்ட் சும்மா விட்டுடுமா? ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதே. ஆமாம், சட்டம் சொல்லுதுதான். ஆனால் அந்த தண்டனையை பார்க்க நம்ம உயிரோடு இருக்கணுமே. அட்லீஸ்ட் மேலுக்காலு சுகமாக இருக்க வேண்டாமா சொல்லு. தீ சுடும்னு தெரிஞ்சதும் தள்ளி நின்றுக்கலாமே. உனக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் சட்டத்தை தொல்லை பண்ணுறதை விட இப்பயே சட்டத்துக்கு எந்த வேலையும் வைக்காம உன்னை நீயே காப்பாற்றிக்கோ. எப்படி சார்? அந்த பச்சோந்தி குடும்பத்தை முதல்ல தலைமுழுகு. அது எப்படி இவ்வளவு சுழுவா சொல்லிட்டீங்க? முள்ளங்கி பத்தையாட்டம் 30 லட்சம். ஏமாத்தினாங்கன்னு நினச்சா கஷ்டம்தான். உங்கள் அத்தை யாரு? உங்கள் அப்பாவுக்கு சொந்த அக்கா தானே. அவருக்கு ஒரு பங்கு கொடுத்ததா நினச்சிக்கோ. இப்போ ஒரு வீடு இருக்கே, அதை வாடகைக்கு விட்டுட்டு ஹாஸ்டலில் தங்கிக்கோ. வேலையை பாரு, இல்லை படி. நல்ல மாப்பிள்ளை தன்னால் வருவான். கல்யாணமே வேண்டாம் சார். இந்த ரமேஷால கல்யாணம் என்ற வார்த்தையே அவளுக்கு அலர்ஜியாகி விட்டது. சரி நல்லது, கல்யாணம் தான் உன் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள்னு பொண்ணுங்களை ஏமாத்துறதுல எனக்கு கூட உடன்பாடு இல்லை. இருந்தாலும் நான் சொன்னதை வீட்டில் போய் யோசிச்சு பாரு.
ஏமாத்திட்டு என்னை யாராலையும் தொட முடியாதுன்னு எகத்தாளமா தெரியறவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாத கையாளாகாத நிலைமைய என்னால ஜீர்ணிக்கவே முடியல சார். அவளது மனதின் வழி கதறியது. இதற்கு என்ன செய்வது? வலியார் மெலியாரை அடித்து நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள். சட்டத்தின் வழி முறையாக வாழ்பவருக்கு சட்டத்தை மதிக்காது முறையேற்று வாழ்பவரை நெஞ்சார பொய் சொல்லி சட்டத்தை தனக்கு சாதகமாக வளைப்பவரை எப்படி தண்டிக்க முடியும்? சட்டம், நியாயம், ஒழுக்கம் எல்லாம் கட்டுக்கோப்பாக மனசாட்சியுடன் வாழ்பவருக்குத்தான். மனசாட்சியை கூட விற்றுவிட்டு மிருகமாக வாழ்பவருக்கு ஏது இதெல்லாம்? கண்டிப்பாக குரலை வைத்துக் கொண்டு பேசினார். இங்க பாருமா, சில விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் செமிச்சுதான் ஆகணும். என்கிட்ட கேட்டா உங்க அப்பா செஞ்ச முட்டாள்தனமா இதெல்லாம்? ஒருத்தங்கிட்ட 1 ரூபாய் தந்தா கூட பத்திரத்துல பதிஞ்சு வச்சுக்கிற இந்த காலத்துல சொல்லையா 30 லட்சத்தை அவனுக்கு தாரை வாத்திருக்கீங்க. சோறு போட்ட நிலத்தை வித்து காசை தூக்கி தந்திருக்கீங்க. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிடி ஏற்படுத்தி தந்துட்டு அதுக்கப்புறமாவது செலவு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. எந்த நம்பிக்கையில உங்க அப்பா பணத்தை தந்தாரு? உங்க அப்பா செஞ்ச முட்டாள்தனம் என்று சொன்னது செம்பருத்தியை ஆழமாக காயப்படுத்தி இருந்தது. ஏன் இதே போல எல்லோரும் சொல்லுகின்றனர்? சொந்த தமக்கை குடிகார கணவனுடன் போராடுவதைக் கண்டு அவர்களது குடும்பத்தையும் சேர்த்து பராமரித்த தந்தையின் குணமா முட்டாள்தனம்? இரத்த பந்தத்தை நம்பி இருப்பதையெல்லாம் விற்று அக்காவின் மகன் படித்தால் அவனது குடும்பமே முன்னேறிவிடும் என்று பெரும் நம்பிக்கை வைத்திருந்த தந்தையின் தங்க குணம் எப்படி ஏமாளித்தனமானது? அவளது அத்தையும் நல்ல பசப்பு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரி. தம்பி, என் மகன் ரமேஷ் எப்படியும் விவசாயம் பண்ண போறதில்ல. அந்த நிலத்தை விற்று சீட்டு வாங்கி தந்தேன்னா படிச்சிடுவான். என் பொண்ணுங்க ரெண்டையும் கரையேத்திடுவேன். அக்கா, அது தானக்கா நமக்கு சோறு போடுற பூமி, அதை வித்துட்டு என்ன பண்றது? ரமேஷ் மார்க்குக்கு எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க சேர சொல்லு, நானே ஃபீஸ் கட்டுறேன். அந்த பூமிய நம்ம மணியக்காரர் குடும்பத்துக்கு வித்தா நமக்கே குத்தகைக்கு விடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீயும் வழக்கம் போல விவசாயம் பண்ணலாம் அதுல. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. செம்பருத்திக்கு படிப்புக்கு பணம் வேணும், அப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நான் யோசிச்சுட்டேன். அவ எப்படியும் எங்க வீட்டு மருமக. உனக்கு சம்மதம்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தட்டு மாத்திரலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தர வேண்டியதை கொஞ்சம் முன்னாடியே செய்யற, அவ்வளவு தானே? இதுல என்ன இருக்கு? செம்பருத்தி 18 வயதினை தொடாத சிறிய பெண் என்பதால் வீட்டாரின் முன்னிலையில் அவள்தான் எனது மருமகள் என்று பிரகடனம் செய்தார் அத்தை. தனது மகள்களையும் மதனி என்று கூப்பிடச் சொன்னார். பள்ளி பருவத்தில் இதெல்லாம் செம்பருத்திக்கு வெட்கமாகவே இருந்தது. உன் வீட்டுக்காரன் போன் பண்ணா செம்பருத்தி, உன்ன நல்லா பரிச்சை எழுத சொன்னான் என்று அத்தை சொல்லும்போது அவளுக்கு முகமே சிவந்துவிடும். அவள் 12வது பாஸ் ஆன போது கல்லூரிக்கு அனுப்ப வேண்டாம் என்று ஆட்சேபித்தாள் அத்தை. பேசாம ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போ. ரமேஷ் உன்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சா வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா? கிடைச்சதும் கல்யாணம் தான். படிப்பை பாதிலேயே விட முடியாதுல்ல என்று ஒரு காரணம் சொன்னது அந்த நேரத்தில் சரியாகவே தோன்றியது. ஆமா செம்பருத்தி, அத்தை சொல்றதும் சரிதான். அந்த நிறுவனத்தில் ரமேஷுக்கு பயிற்சி முடிஞ்சதும் வேலைக்கு ஏற்பாடு பண்றாங்களாம். வேலை கிடைச்சதும் கல்யாணம் தான் என்று அப்பாவும் சொன்னதும் வேறு வழி இல்லாமல் போனது செம்பருத்திக்கு. சும்மா இருக்க பிடிக்காமல் தபால் வழியில் பிகாம் படிக்க ஆரம்பித்தாள். பட்டப்படிப்பும் முதுகலையும் படித்தவர்களை வேலை இல்லாமல் இருக்க 12வது மட்டுமே அப்போது முடித்த அவளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? மங்கலால் கடையில் நம்பிக்கையான ஆள் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும். செம்பருத்தியால் முடியுமா என்று கேட்டபொழுது மறுக்க முடியவில்லை. அவரால் பணத்தேவை அந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது. அப்படி செம்பருத்தியும் அவளது தந்தையும் வருந்தி வருந்தி உழைத்த பணம் அவர்களது நன்மைக்கா செலவழித்தார்கள் என்று கேட்டால் அது இல்லை என்று அடித்துச் சொல்லலாம். பெரும் பகுதி ரமேஷின் விடுதிக்கு பணம் கட்டவும் அவனது படிப்பு செலவுக்கும் என்றே செலவானது. இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உன் பணம் என் பணம்னு பிரிச்சு செலவு பண்ணிருப்போமா என்று அத்தை சொல்லியது அவளது அப்பாவுக்கு அப்போது நியாயமாக தெரிந்தது. இப்போது அடுத்தவருக்கு முட்டாள்தனமாக தெரிகிறது. ஒவ்வொரு பருக்கையிலும் அவற்றை உண்ணுபவரின் பெயர் எழுதியிருக்கும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு பருக்கையிலும் அவற்றை உழைத்து சம்பாதித்தவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று இருந்தால் அத்தையின் குடும்பத்தினர் அனைவரின் உணவிலும் இவளது பெயரும் தந்தையின் பெயரும் அல்லவா இருக்கும்? மாமா மதுப்பிரியர், அத்தை காரியவாதி. அப்படியென்றால் ரமேஷ் ஒவ்வொரு முறையும் கூசாமல் பணம் கேட்பானே, உரிமையோட பணத்தை பெற்றுச் செல்வானே, அதையெல்லாம் அவன் எப்படி மறந்தான்?
ஓ, அவன் ஒரு ஊதாரிக்கும் காரியவாதிக்கும் பிறந்த சுயநலவாதி. யோசித்துக் கொண்டே சென்றவள், ஐயோ பஸ் போகுதே, இப்ப ஏறினா சரியான நேரத்துக்கு வேலைக்கு போயிடலாம் என்றபடி அந்த பேருந்தினை பார்த்தபடி ஓடினாள். அந்த பரபரப்பில் சுற்றுப்புறத்தை கவனிக்காமல் யார் மேலோ மோதிவிட்டு அப்படியே தரையில் விழுந்தாள்.